பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இம்மட்டு நடத்தின கர்த்தர் இன்றைக்கும் உங்களை நடத்துவார், இன்றைக்கும் உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா? அவர் ஆலோசனை கொடுப்பார். அனுதினமும் ஆவியானவரோடு இந்த செய்தியின் மூலம் இப்பொழுது அவர் உங்களோடு கூட பேச போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த செய்தியின் முடிவில் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதன் நிமித்தம் அவர்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதனால் கர்த்தருடைய ராஜ்யம் கெட்டப்படும். அவ்வளவுதான். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வேதத்தை திருப்பி பார்க்க வேண்டிய வசனம் யோவான் 7:37. John 7:37. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அதாவது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வந்த மக்கள் நடுவே நின்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார், தாகமாக இருந்தால் என்கிட்ட வந்து பானம் பண்ணுங்க. என்ன தாகம்? பரிசுத்தாவின் நிறைவை குறித்த ஒரு தாகம், அபிஷேகத்தை குறித்து தான் அவர் அங்கே பேசுகிறார். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அபிஷேகத்தை குறித்து தான் பேசுகிறார். அதுக்கு அடுத்த இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தான் ஆண்டவர் இப்படி சொன்னார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது தாகமாக இருந்தீங்கன்னா போதும், தாகத்தோடு கேட்டிங்கன்னா போதும். பைபிளில் ஒரு வசனம், ஏசாயா 44:3, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வறண்ட நிலம் ஆனால் ஆறுகளாய் அது மாறும். எப்படி? தாகத்தோடு கேட்டால் போதும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு சுகத்தை தருகிற தெய்வம், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உங்களுடைய மற்ற தேவைகளை சந்திக்கிற தெய்வம் ஏன் உங்களை அபிஷேகிக்க மாட்டார்? ஒன்றே ஒன்று, தாகத்தோடு கேளுங்க, அப்பா எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்ப்பா, என்னை நிரப்புங்கப்பா, இந்த அபிஷேகம் இல்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாண்டவரே என்று தாகத்தோடு கேளுங்க. அதற்கு ஏற்றது போல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியை குறித்து பைபிள் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அந்த வசனத்தை வாசித்து அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னது போல உங்கள் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் வரும். அந்த பரலோக வல்லமை, அந்த பலத்த அபிஷேகம் வரும்போது நீங்கள் பலவான்களாக மாறிடுவீங்க, எளிதில் சத்துருவை ஜெயிப்பீர்கள். சரியா? தாகத்தோடு கேட்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்கும்போது நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளே ஊற்றுவேன் சொன்னவரே, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னீரே, இப்போது உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு கேட்குறாங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. இப்பொழுதே அவர்கள் நரம்பு, எலும்பு, தசைகளில் அந்த வல்லமை உணரட்டும் ஆண்டவரே. ஆமேன். அன்றைக்கு 120 கூடியிருந்த அந்த வீட்டில் அபிஷேகம் இறங்கினது போல இப்போது உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீங்க. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த பாதுகாப்பு அக்னி மதிலாக இருந்து உங்களை கர்த்தர் காத்துக்கொள்வார். காட் பிளெஸ் யூ. மீண்டும் நாம் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.